பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் இந்த நியூஸ் மினிட் பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் யாருக்குமே பெரும்பான்மை இல்லாம ஒரு முடிவாக இந்திய மக்கள் தீர்ப்பு எழுதி எழுதியிருக்கிறாங்க இனிமே இன்னைக்கு தேதியில நாலாம் தேதி ரிசல்ட் கவுண்ட் அப்படின்னா கூட அஞ்சாம் தேதியில தான் உண்மையான முடிவுகள் வெளிவரும் அப்படிங்கிறது பரவலா இருக்கக்கூடிய செய்தி அதன் அடிப்படையில நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தேர்ந்தெடுக்கக்கூடியதுதான் முடிவு அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் இந்திய அரசியல் இப்போதைக்கு திசை திரும்பி இருக்கிறது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான நடந்திருக்குன்னா டெல்லியை நோக்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்தியா ஏர்லைன்ஸ்ல இருக்கவர்களும் கிளம்பி இருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கிளம்பி போயிருக்கிறாரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது பீகார்ல இருந்து கிளம்பிய பிளைட்ல என்டிஏ ஏர்லைன்ஸுக்கு நம்பிக்கை தரக்கூடிய பாத்திரமாக இருக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா ஏர்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவோடு சேர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது அவர் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிற அந்த ஸ்பெக்குலேஷன்ஸுக்கு முடிவு இதுல தெரியும் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வருகிறது சந்திரபாபு நாயுடு கிளியரா சொல்லிட்டாரு நான் இந்தியால தான் இருக்க போறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க பட் ஆனா நிதிஷுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இருக்கு இந்த விமான பயணம் அப்படிங்கிறதுல இருந்தே கேள்வியை தொடங்கணும்னு நினைக்கிறேன் அதுவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன் அப்படி எடுத்துக்கிறதா இல்ல பிளைட் கம்மி அதனால ஒன்னா கிளம்புனாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல பிளைட் கம்மி அதனால ஒன்னா கிளம்பி இருக்காங்க பட் அதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது அந்த விமான பயணத்துல ரெண்டு பேரும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆஹ் ஏறும் போது ஒருத்தர் முன்னாடி சீட்ல உட்காந்துருக்காரு இன்னொருத்தர் பின்னாடி சீட்ல உட்காந்துருக்காரு அதுதான் நமக்கு தெரியுது மிட் வந்து அந்த சீட்டை மாத்தி இவர் அந்த சீட்டுக்கும் அல்லது இவர் இந்த சீட்டுக்கும் வந்தா டெல்ல இருக்கிறவருடைய சீட்டு வந்து கேள்விக்குறி ஆயிரும் இப்ப அதுதான் வந்து தீர்மானிக்க கூடிய விஷயமாக இருக்கிறது அண்ட் ரெண்டாவது தேஜஸ்வி யாதவ் ஆஹ் அண்ட் நிதிஷ்குமார் வந்து ஏதோ ஒரு பரம்பரை எதிரிகள் போலலாம் கிடையாது கடந்த முறை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தான் ஆஹ் போட்டியிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து ஆட்சி அமைத்தார்கள் அதுக்கப்புறம் நிதிஷ்குமாருக்கு இந்த பக்கம் சில கூடுதலாக அவருக்கு வந்து பல சலுகைகளும் பல விஷயங்களும் கொடுக்கப்பட்டதுனால அவர் இந்த பக்கம் வந்திருக்காரு அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது மோடியே வந்து மீண்டும் பிரதமர் ஆவாரா அப்படின்ற கேள்வியில தான் இப்ப எல்லாமே தொங்கிட்டு நிக்குது மோடி பிரதமர் ஆகணும் அப்படின்னா அமித்ஷா உள்துறை அமைச்சரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடுடைய கைது அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள்ல வந்து உள்துறை அமைச்சகத்துடைய கையும் வந்து அதுல இருக்கிறது ஏன்னா உள்து உள்துறை அமைச்சகம் கொடுத்த அந்த இடி ரிப்போர்ட் அடிப்படையில தான் சந்திரபாபு நாயுடுவை வந்து ஒய்எஸ்ஆர் சிபி கைது பண்றாங்க ஆகவே டிடிபிக்கு ஆல்ரெடி அமித்ஷா மீது ஒரு கோபம் என்பது இருக்கிறது ரெண்டாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது டிடிபிஐ நடத்திய விதம் அவங்க கிட்ட நடத்தின பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து ஒரு அதிகார துணியில அவங்க நடத்தியிருக்காங்க அதெல்லாம் இன்சைடு இன்ஃபர்மேஷன் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கோபம் என்பது நேச்சுரலாவே இருக்கிறது அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அவர் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொள்வார்கள் ஒரு ஒரு வருஷமோ அல்லது ஆறு மாசமோ பிரதமர் நரேந்திர மோடியோட அவங்க ஒர்க் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் இல்ல மனமாற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி பக்கம் வந்து இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைந்தால் உங்களுக்கு நம்ம நம்ம வந்து ஆட்சியில இருக்கணும் அப்படின்ற உணர்வோட இருப்பாங்க ஏன்னா எப்பவுமே இந்த இந்த விஷயம் வந்து ஒரு உங்களை வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்ல வை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு தீர்ப்பா தான் பாக்குற மோடியை ஆட்சி பண்ணட்டும் ஆனால் அவர் நினைச்சதெல்லாம் பண்ணிட முடியாது இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற முறைக்கு இந்தியா திரும்பி இருக்கிறது அப்படின்னும் போது இது மக்களுடைய தீர்ப்பு இத பெரிய அளவுக்கு கொண்டாடுறதுக்கும் வந்து பாஜகவுக்கு மனம் இல்லை அதே போல இதை வந்து வெறுத்து ஓரம் தள்ளி வைக்கிறதுக்கும் பாஜகவுக்கு வந்து அந்த நிலைமையிலையும் பாஜக இல்லை ஏன்னா ஆட்சியை விட்டாங்க அப்படின்னா பவர் அவங்க கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க சைக்கலாஜிக்கலாவே ஒரு இருபத்தி மூணு வருடம் அவர் தான் வந்து பவர்ல இருக்காரு அங்க முதலமைச்சராகவும் இருந்தார் பத்து வருஷம் பிரதமராகவும் இருந்தார் சோ அந்த பவர் கையில விட்டு போகுது அப்படின்ற அந்த மனநிலையில வந்து உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு தோல்வி கிட்டத்தட்ட அந்த நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறம் வந்து மோடி சந்தித்ததே கிடையாது ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு தோல்வி அப்படின்றது வந்து இது பர்சனலா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஆனா அப்படி பத்திரிக்கையாளர்கள்ல பலரும் கூட அப்படி இல்லை இது முழுக்க முழுக்க மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி பிஜேபிக்குன்னு எடுத்துக்க கூடாது அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுறாங்க அதை அதை நீங்க அப்படி எடுத்துக்கலையா இல்ல நீங்க எந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்றத நீங்க சொல்லணும் எனக்கு ஏன்னா சில பத்திரிகையாளர்கள் அப்படின்னா இப்ப கோதி மீடியாவா இருந்துச்சுன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க வெற்றிகரமான ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு கூட வந்து அவங்க சொல்லுவாங்க பாஜக தான் மீண்டும் ஹேட்ரிக் ஆட்சி அமைக்கிறது பாஜக முன்னூறு தொகுதிகளை தாண்டி இருநூத்தி தொண்ணூறு தொகுதிகளை தாண்டிடுச்சு பாருங்க நாங்க சொன்ன எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்து உண்மையா வந்துருச்சு என்டி கூட்டணி அவ்வளவு நம்பர்ஸ் நாங்க கொடுத்திருந்தோம் அப்படின்னு வந்து அதுல பெருமைப்படலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இருநூத்தி நாற்பது சீட்ஸ்ல பாஜக ஜெயித்திருக்கு ஜெயிச்சு அதன் மூலமாக பிரதமராக வரக்கூடிய மோடி மோடிக்கும் அதே போல இருநூத்தி எழுவத்தி ரெண்டு தொகுதிகள தனி பெரும்பான்மை வந்து அதன் மூலமாக ஆட்சி செய்யக்கூடிய மோடிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன மோடி வித் மோடி வித் த சீட்ஸ் வந்து இஸ் அ வீக் பிரைம் மினிஸ்டர்

எடுக்க வேண்டிய முடிவுகள் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்ப எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருந்தாருன்னா அவருடைய அப்ரூவல் தேவைப்படுகிறது நிதிஷ்குமார் அவருடைய அப்ரூவல் தேவைப்படுகிறது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அதாவது இது ஒரு பொயிட்டிக் ஜஸ்டிஸா கூட இருக்கலாம் ஒரு பக்கம் ஆந்திர பிரதேஷ் இன்னொரு பக்கம் வந்து பீகார் இந்த ரெண்டு மாநிலங்களிலும் வந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரு அளவுக்கு முஸ்லிம்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இப்ப அங்க சந்திரபாபு நாயுடு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா முஸ்லீம் ரிசர்வேஷன் கோட்டா சொல்லியிருக்காரு இந்த பக்கம் வந்து நிதிஷ்குமாருக்கு எதிராக அவர் வந்து மைனார்டிஸ்க்கு எதிராக ஏதாவது பண்ணாருன்னா அங்க நிதிஷ்குமாருக்கு ஸ்டேட்ல ப்ராப்ளம் வரும் அதனால ரெண்டு பேரும் வந்து விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு எவ்வளவு எதிராக இவங்க அரசியல் பண்ணாங்களோ முஸ்லிம்களுக்கு எதிராக பேசி பேசி வாக்குகளை சேகரிக்க முயற்சி பண்ணாங்களோ அதன் மூலமாக பத்தாண்டுகள் அவர்கள் வந்து ஆட்சியில இருந்து நினைச்சதெல்லாம் சாதிச்சாங்களோ இப்போ அதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழல்ல தான் வந்து பிரதமர் மோடி இருக்கிறார் இப்ப நிதிஷ்குமார் என்ன டிமாண்ட் வைப்பார் அப்படின்றது அவங்களுக்கு அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல நிதிஷ்குமாரோட பேசி யாராச்சும் வேற டிமாண்ட வைக்க சொல்லி நிதிஷ்குமாரை வற்புறுத்துறாங்களா அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் தலைவர் வந்து நிதிஷ்குமாரோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்க ஏதாச்சும் தகவல்களை சொல்லி அனுப்புறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ கழுகு பார்வை மாதிரி எல்லாத்தையும் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருப்பாங்க யார் யாரெல்லாம் நிதிஷ்குமாரோட பேசுறாங்க யார் யாரெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு பேசுறாங்க இப்ப யாரு அவங்க மைண்ட கிண்ட மாத்திர போறாங்க ஐயோ அவங்களை பிடிச்சி முதல்ல டெல்லிக்கு கூப்பிடுவாங்க நம்ம வந்து எப்படியாச்சும் ஆட்சி அமைச்சிரலாம் அப்படின்ற அந்த பதற்றம் அப்படின்றது இருக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது பிஜேபிக்கு ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே இதுல எனக்கு தெரியல ஏன்னா பத்தாண்டுகள் நீங்க வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில வந்துட்டு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு இன்னைக்கு எல்லா விஷயங்களுக்கும் நீங்க வந்து கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னா அந்த டெம்பர்மெண்ட் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கா உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இப்போ இந்தியா அலைன்ஸ் வந்து நிதிஷ மட்டுமே டார்கெட் பண்ணி கூப்பிட்டாலும் கூட பிஜேபியால இந்தியா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தேரியவும் சொல்றாங்க இஸ் இட் பாசிபிள் எப்படி இல்ல உங்க நம்பர்ஸ் அங்க அவர்கிட்ட இருக்கிற நம்பர் ரொம்ப குறைவுதான் பன்னெண்டு பதிமூணு தான் அங்க இருந்து எடுத்துட்டா கூட அவங்களுக்கு வந்து இருநூத்தி தொண்ணூறு கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கு அதுல இருந்து ஒரு பதினஞ்சு போறதை பத்தி அவங்களுக்கு பெரிய அளவு சிக்கல் இல்லை அப்படிங்கிறாங்க நாளைக்கு சந்திரபாபு நாயுடு மனசு மாறிட்டார்னா ஒரு ஆறு மாசம் கழிச்சு சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு இந்த இந்த தலைவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்குங்க நீங்க அவங்க எல்லாம் வந்து பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க வேண்டியது இல்ல உங்களுக்கு கூட்டணி முறிவுக்கு காரணமாக அமைந்து விடும் அதனால ஒவ்வொரு அடி நீங்க எடுத்து வைக்கும் போது கூட வந்து சத்யராஜ் கூட கவுண்டமணி ஒரு படத்துல உட்கார்ந்துகிட்டு டார்ச்சர் பண்ற மாதிரிதான் இருக்கும் இல்ல ரியலாவே அவங்களுக்குள்ள ஆமா நீங்க ஒரு டிமாண்ட் இருக்கும் நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பிரச்சனை தொடர்பாக அவர் வந்து அங்கிருந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃபிளைட்ல அவர் வந்து ஏறினாரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ரெண்டு அமைச்சர்கள் ஏர்போர்ட்ல நிக்கணும் ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஏர்போர்ட்ல போய் நிக்கணும் அவரை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போய் அவர் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இமீடியட்டா அட்ரஸ் பண்றதுக்கும் அப்புறம் அவரை வந்து தாங்கி பிடிச்சி எங்கேயாச்சும் அவர் மனசு மாறிடக்கூடாது எங்கேயாச்சும் அவர் மனசு வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ டெல்லிக்கு போறார் ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் டெல்லிக்கு போறார் நிர்மலா சீதாராமன் அம்மையாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு டெல்லிக்கு போன உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவர் கரெக்டா உள்ள ஆபீஸ்க்குள்ள போகும்போது அந்த அப்பாயின்மெண்ட கேன்சல் பண்றாங்க ஓபிஎஸ் வந்து வெறும் கையோட திரும்பி வருகிறார் நீங்க இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் வந்து பாஜக எப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு முப்பத்தி எட்டு எம்பிஸ் இருக்கும்போது எவ்வளவு தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையோ ரெண்டு பேரும் போய் உட்காந்து பேசிட்டு வருவாங்க ஒருத்தர் வந்து ஒரு கடிதத்தை வாசிப்பார் இன்னொருத்தர் வந்து பக்கத்துல உட்காந்து கோரிக்கைகளை முன்வைப்பார் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட என்கேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு எம்பி இருக்கும் போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க எத்தனை முறை நாங்களும் நீங்களும் நானும் வந்து அந்த செய்திகளை கேட்டிருப்போம் எனக்கு வந்து டெல்லியில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் பிரதமர் ஆபீஸ்ல இருந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல கொடுத்த உடனே நான் உடனே போய் அவரை பார்த்துருவேன் பிரதமரை சந்திக்க வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்ட்டுலாம் வந்து இவங்க இவங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அலக்கழிச்சாங்க அப்படின்றது தெரியும் இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சூழல் அதே மாதிரியான ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுவையும் அல்லது நிதிஷ்குமாருக்கோ கொடுக்க முடியுமா இன்னைக்கு இந்த நெருக்கடிகள்லாம் வந்து பாஜகவுக்கு உருவாகி இருக்கிறது அப்ப நீங்க அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்னா அது உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நடத்த முடியாது என்ன சொல்றாங்கன்னா இந்தியா இருந்து நிதிஷ் வெளியே வந்ததற்கு பிறகு தேஜஸ்வி விமர்சிச்சாரு ராகுல் எங்கேயுமே நிதிஷ விமர்சிக்கவே இல்லை அது வேறு ஒரு ஆங்கிள் அதுலயும் இருக்கு அது ஒரு கேம் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்கிறீங்க இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு அப்புறம் உங்களுக்கு பல்வேறு மாநிலங்கள்ல பல லீடர்ஸ் வந்து ஒன்று கூடுவாங்க பல லீடர்ஸ் பேசுவாங்க உங்களுக்கு மகாராஷ்டிராவிலேயே வந்து கட்சியை உடைச்சிட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க சாயந்தரம் அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும் ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டே கேரக்டர் ஆமாமா ஒரு கேரக்டர் உருவாக்குனாங்க ஏக்நாத் சிண்டேயோ அஜித் பவாரோ அல்லது மற்றவர்களோ இவங்களை எல்லாம் ஒரு கேரக்டர்ஸா உருவாக்குனாங்க இல்லையா ஒரு பவர்ஃபுல் பீப்புளா வந்து நாங்க கொண்டு வந்து உங்களை முதலமைச்சர்களாக அமர்த்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா இப்போ அவங்க எல்லாம் இந்த ரிசல்ட்டை பாத்ததுக்கு அப்புறம் நமக்கு எதிர்காலம் ஒண்ணும் கிடையாது மறுபடியும் போய் கையில காலில் விழுந்து அங்கேயே சேர்ந்துடலாம் அப்படின்னு போயிருவாங்க ஐயா நான் பிஜேபி பேச்ச கேட்டு பண்ணது தப்பு தான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவர் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த உதாரணம் இருக்கிறது நான் போனேன் போய் அவர்கிட்ட சொன்னேன் ஏங்க போங்க போய் அம்மா சமாதியில உட்காருங்க வழி தானா பிறக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் என் பேச்ச கேட்டுகிட்டு அவரு போய் உட்கார்ந்தாரு அதுக்கப்புறம் என்ன சொல்ற பல பழமும் அவர் கைய விட்டு நழுவி போயிருச்சு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமா இருக்கு நீங்க ஓபிஎஸ் வந்து ஒரு த்ரீ டைம் சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர் நீங்க அவரை என்னதான் விமர்சிச்சாலும் அவருக்குன்னு ஒரு அடையாளம் என்பதை தமிழ்நாட்டில் அவர் உருவாக்குனாரு அதிமுக என்ற இயக்கத்துல ஏதோ ஒரு வகையில அவருக்கான அடையாளம் அது என்னவாக இருந்தாலும் எப்படி விமர்சித்தாலும் அவர் வந்து ஒரு தலைவர் ஆனா அவர் இன்னைக்கு எங்க இருக்கு விசுவாசத்துக்கான முகமாவே அவர் அடையாளப்படுத்தி எக்ஸாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாரு அதுக்கு பின்னாடி ஒரு கேஸ்ட் ஓட்டு அதுலயும் குறிப்பா அந்த சமூகத்துக்கே அவரால் ஒரு பெரிய கிரெடிபிலிட்டிய கொடுத்தாங்க இந்த சமூகம் வந்து விசுவாசமா இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி பல விஷயங்களால அவருக்கு ஒரு ஓட் பேங்க செட் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு பாஜகவுடைய பேச்சு கேட்டதுனால அவர் எங்க இருக்காரு ஆடிட்டர் குருமூர்த்தியோட பேச்சு தானே அவர் கேட்டாரு இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி நல்லா செல்வ செழிப்போட தான் இருக்காரு அவரு அவர் ஏசி ரூம்ல உட்காந்து நல்லா ஜாலியா இருக்காரு எல்லாத்துக்கும் கார்ட்டூன் போட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் வந்து எள்ளி நகையாடி கொண்டு இருக்கிறாரு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆனால் ஓபிஎஸ் உடைய நிலைமை பாருங்க அப்ப இந்த மாதிரியான நிலைமை அவர்களுக்கும் வந்துவிடும் அப்படின்ற சந்திரபாபு நாயுடுவோ அவங்க எல்லாம் வந்து ஒரு கான்டாக்ட் பேக்டோர்ல ஒரு சேனல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆக இருந்தாலும் சரி ஏன் உங்களுக்கு ஆந்திர பிரதேச இவரு என்ன சொல்றது புதுச்சேரி முதலமைச்சர் கூட ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கான்டாக்ட் ஒரு பேக் டோர் சேனல் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஒரு தகவலை பாஸ் பண்ணுவாங்க மிரட்டி அழைச்சிட்டு வரப்பட்டவர்கள் தான் அதனால அவங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க மில்டர் நீங்க இன்னொன்னு இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் முதல் கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க இவங்க இன்னைக்கு செய்திகள்ல வந்திருக்கு முதல் கோரிக்கை வச்சிருக்கிறது ஸ்பீக்கர் பொசிஷனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு பேரும் ஸ்பீக்கர் பொசிஷனை எது கேக்குறாங்க ஒரு கட்சிய உடைச்சிருவாங்க அப்படின்ற பயம் இருக்கிறது ஸ்பீக்கர் பொசிஷன் உங்க கையில இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு கோர்ட்ல கூட நிக்கும் அது அதுக்கப்புறம் நீங்க கேஸுக்கு போனாலும் வந்து பல ஆண்டுகள் வரும் அப்ப ஸ்பீக்கர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு கட்சியை இப்ப ஸ்பீக்கர் வந்து சந்திரபாபு நாயுடுக்கோ அல்லது நிதிஷ்குமாருக்கோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க பிஜேபி வந்து கூடைய ஸ்பீக்கர் கொடுக்காம இவங்க ரெண்டு பேரும் கூட வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒரு பத்து எம்எல்ஏ அந்த பக்கம் இருக்கிற ஒரு பத்து எம்எல்ஏ வந்து ஆபரேஷன் லோட்டஸ்ன்ற பேர்ல இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் என்ன பண்ணுவாங்க அப்ப இது எங்க போய் முடியும் ஸ்பீக்கர் கையில தான் அதற்கான சாவி என்பது இருக்கிறது அப்ப நீ முதல்ல ஸ்பீக்கர் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாங்க சோ பாஜகவுக்கு ஸ்பீக்கர் கொடுக்கறதுக்கு பயம் நாளைக்கு காங்கிரஸ்ல டி கே சிவகுமார் அனுப்பி ஒரு இருபது எம்பியை தூக்கிடுவாங்க இல்ல ஒரு பத்து எம்பிஐ இந்த பக்கம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்து எம்பிஐ இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அப்ப எந்த ஸ்பீக்கர் எடுக்க யாருடைய ஸ்பீக்கர் இருக்காங்களோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவுதான் வந்து இறுதியான முடிவு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்ப இது 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 வெறும் தான் இன்னும் வருகின்ற நாட்கள்ல நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஆந்திராவில இருந்து சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு பிளைட் ஏறிட்டாரு அப்படின்னாலே ஒரு செய்தி இருக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கும் பீகார்ல இருந்து நிதிஷ் கிளம்பிட்டாரு அப்படின்னா ஒரு செய்தி இருக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பாஜக இப்போ அன்றாடம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது எப்படி பண்றாங்க வெளியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியில தான் நான் கேள்வி கேட்டது வந்து மோடிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய தோல்வி ஒரு பேசுபொருளாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது வெளியில இருந்து பார்க்கும் போது அது எதுவும் இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா ஏன்னா மோடி வந்து சர்வ வல்லமை பொருந்திய குருவாவே ஆட்சி நடத்தி பழகின ஒரு குழந்தை ஒரு மன்னர் அவர் வந்து இப்ப எடுத்த உடனே எதையும் உடைக்க முடியாது யாரையும் கூப்பிட்டு எதுவும் பண்ண முடியாதுன்ற நெருக்கடியில இருக்கும்போது அந்த சூழலுக்கு பழகிற ஒரு நபரா அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னா ஆப்ஷனா அவங்க வேற யாரையும் வச்சிருக்கிறாங்களா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான நபர்கள் தேவை அப்படிங்கிற இடத்தை நோக்கி வர்றாங்களா ஏன்னா அமித்ஷாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றிங்கிறது வந்து முதல்ல சொல்லப்பட்ட வெற்றியா மாறுது நாலு சுற்றுகளில் மோடி பின்னடைவுங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு குழப்ப வேண்டியதா இருக்கா இல்லை அதெல்லாம் கரெக்டான ரூட் தான் யோசிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா சரி ரெண்டு சினாரியோ சொல்றேன் ஒன்று வந்து உங்களுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ராஜ்நாத் சிங் யூபில இருந்து வராரு அவரு ஒருத்தர் அப்படி இல்லன்னா மகாராஷ்டிரால இருந்து வரக்கூடிய நிதின் கட்கரி அவருக்கு ஆர்எஸ்எஸ் பேக்கிங் இருக்கு ராஜ்நாத் சிங்க்கும் ஆர் எஸ் எஸ் பேக்கிங் இருக்கு ஆமா இப்போ மகாராஷ்டிரால இருந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து பிஜேபி போயிருக்கு அவங்க எதிர்பார்த்த சீட்ஸ் வரல மகாராஷ்டிரால இருந்து சீட் வரல ஆமா யூபி ல இருந்து அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல எங்க இருந்து அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்கு மத்திய பிரதேஷ் இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு இருபத்தி ஒன்பது தொகுதிகள் பிஜேபி கையில நிக்குது இன்னைக்கு யார் காரணம் சிவராஜ் சிங் சௌஹான் சிவராஜ் சிங் சௌஹான முயற்சிகளை பண்ணாங்க கடந்த முறை சட்டமன்ற தேர்தல அவர் முகத்தை வைத்துதான் வாக்குகளை பெற்றாங்க அவர்தான் முதலமைச்சர் அப்படின்னு அவரை சைட் லைன் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் ஆகுதுன்னு ஒண்ணு அவர் முதலமைச்சரா ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை உள்ள கொண்டு வந்து இப்போ அவர் முதலமைச்சர் அங்க கிடையாது அவரே இது குறித்து பல மீட்டிங்ஸ்ல பேசி இருக்காரு அப்ப இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டெலிவர் பண்ண ஒரு மாநிலம் மத்திய பிரதேஷ் சிவராஜ் சிங் சௌஹான் ஏன் கேட்க கூடாது சிவராஜ் சிங் சௌஹான் ஏன் கொண்டு வர முடியாது அவர் எம்பியும் ஆயிருக்காரு ஆர் எஸ் எஸ் ஏன் அவரை பேக் பண்ணி அவரை முதலமைச்சரா கொண்டு வர முடியாது அவரை பிரதமரா கொண்டு வர முடியாது அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் உண்மை அப்படின்னா இதுதான் நடக்கும் ரைட் கண்டிப்பா நடக்கும் ஆர்எஸ்எஸ் இப்போ இன்டர்வீன் பண்றதுக்கு போதிய அவகாசமும் போதிய காரணங்களும் இருக்கிறது இதுக்கு முன்னாடி செவென்டி டு செவன்ட்டி டூ டூ எயிட்டிலாம் வாங்கிட்டாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச ஓட்டு நீங்க நாங்க எடுக்கிறது முடிவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இப்போ பல தலைவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ் உடைய இன்டர்வென்ஷன் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஏ நீங்க பாஜக அப்படின்றது ஒரு தனி அமைப்பு கிடையாதுங்க ஆர் உடைய அரசியல் இயக்கம் தான் பாஜக அப்ப ஆர் எஸ் தான் தீர்மானிக்கணும் ஆர் எஸ் எஸ் மீறி மோடி வளர்ந்து இருக்கிறார் அப்படின்றதுதான் வந்து இங்க பிரச்சனை அதனால தான் எஸ் எஸ் வந்து இந்த தேர்தலில் மீண்டும் ஒரு ஆட்சி வரணும் என்டிஏ ஆட்சி அல்லது பிஜேபி ஆட்சி வரணும் ஆனால் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கணும் பிஜேபிக்கு அதிக அளவு மெஜாரிட்டி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் பல இடங்கள்ல வேலை பார்க்கல உம் ஏன் உத்தர பிரதேசத்திலேயே வேலை பார்க்கல விமர்சனம் இருந்தது விமர்சனம் இல்லங்க உத்தர பிரதேச வேலை பாக்கல அப்படின்றதுதான் உண்மை உத்தரப்பிரதேசத்துல பிரதேசத்துல ஆர்எஸ் எஸ் சொன்ன கேண்டிடேட்ஸ் யாருக்கும் யாருக்கும் இவங்க சீட் குடுக்கல ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து ஆர்எஸ் எஸ் பாஜகவை கட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு மோடி நினைக்கிறார் பாஜக சொல்லுவது பிரதமர் சொல்லுவதுதான் வந்து ஆர்எஸ் எஸ் கேட்க வேண்டும் அப்படின்ற அந்த எல்லைக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டாரு இந்த தேர்தல் நடக்கும் போதே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு இன்டர்வியூ வந்திருக்கும் ஜேபி நட்தா பாஜகவுடைய தலைவர் ஆர்ஸ் எங்களுக்கு தேவையில்லையே அப்படின்னா அவங்க தயவர்ல நாங்க இல்ல நாங்க வந்து செல்ஃப் அஃபிஷியன்டா இருக்கோம் எங்களுக்கு எங்க இயக்கத்தை நடத்துறதுக்கு பூத் மேனேஜ்மென்ட் பண்றதுக்கும் எங்களுக்கு போதிய அளவு ஆட்கள் இருக்கு ஒரு காலத்துல ஆர்எஸ்எஸ் நம்பி இருந்தா இப்ப எல்லாம் ஆர்எஸ்எஸ் நம்பி இல்ல இதெல்லாம் வேற பிஜேபி அப்படின்னு யாருக்கு சொல்றாரு அவங்களோட மதர் ஆர்கனைசேஷன் சொல்றாரு அவங்க கரெக்டா அவங்க வேலையை பார்த்து கரெக்டா கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்கல்ல இப்போ எங்களுடைய தயவு இல்லை அப்படின்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால தேர்தல் எல்லாம் ஜெயிக்க முடியாது நீங்க இன்னொன்னு கவனிக்கணும் கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் பத்திரிகை ஆர்கனைசர் வந்து ஒரு தலையங்கம் எழுதுறாங்க அந்த தலையங்கம்ல ரொம்ப கிளியரா சொல்றாங்க மோடி என்ற ஒற்றை இமேஜை வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலில் போட்டியிடுவது சரியாக இருக்காது மக்கள் பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும் அதெல்லாம் பண்ணாம வெறும் மோடி ஃபேக்டர் மட்டும் உதவாது ஹிந்துத்வா மட்டும் உதவாது அப்படின்னு எழுதுனாங்க இன்னைக்கு அரசு சொல்லி இருக்கிறதான் வந்து நடந்திருக்கிறது உங்களுக்கு இந்த தேர்தல் வந்து பல வாழ்வாதார பிரச்சனைகளை வந்து மக்கள் முன்ன கொண்டு வந்துட்டாங்க அதை தீர்ப்பதற்கோ அதை சரி செய்வதற்கோ ஒரு பதில் இல்லை இவங்க கிட்ட சோ அதனால இப்போ இப்ப அந்த 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 கேள்விகளுக்கு எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பதில் சொல்ல சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க இந்த முரண்பாடு அப்படின்றது உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் நேற்று பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது ராகுல் காந்தி சூதுனா என்னன்னு எங்களுக்கும் தெரியும்ன்ற டோன்ல பேசிட்டு போனாரு அஹ் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த டோன் அதுல இருந்தது அவர்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியா இல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்பலாமா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சரி வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் கிடையாது வாய்ப்பு இருக்கு என்னென்ன வழியில எல்லாம் வாய்ப்பு இருக்கு நீங்க நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோடைய மீண்டும் பேசி இல்லை இந்த தலைவர்கள் டேரக்டா போய் சந்திச்சு அவங்களோட வந்து உரையாடினாங்கன்னா அவங்க கன்வின்ஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்து நீங்க பிரதமர் அவங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் ஒரு சவுத் இருந்து ஒரு நபர் மீண்டும் வந்து பிரதமர் ஆகிறார் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு தேவகௌடா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து வேற யாருமே கிடையாது அப்ப சவுத் இந்தியால இருந்து ஒரு நபர் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னும் போது நீங்க வாங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் பண்ணலாம் அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் மாறும் அதை நிதிஷ் எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு தெரியல அவருக்கும் பிரதமர் ஆசை இருக்கிறது சோ இது எல்லாமே வந்து எப்படி வேணா மாறும் அதனால இவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கிளியரா இருக்காங்க சி ஆந்திர பிரதேஷ்ல வந்து டிடிபி ஜெயிப்பதற்கான காரணம் வந்து பாஜக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான போட்டு கொஞ்சம் டைட் பண்ணி வைஎஸ்ஆர் சிபி பணம் கொடுக்காம கொஞ்சம் எலெக்ஷன் கமிஷனை டைட் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க போலீஸ் மாத்துறது இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காங்க பினான்சியலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ இது எல்லாமே நடந்திருக்கிறது அப்போ சந்திரபாபு நாயுடுக்கு அவர் வந்து வெளியே வர்றது அப்படின்றது அவருக்கு ஒரு சங்கடமா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு அவர் ஒரு இந்தியா கூட்டணி உடைய ஆட்சி அமைஞ்சிட்டு உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துலயோ அல்லது ஒரு ஒரு வருஷத்துலயோ பிரச்சனை வருது அப்படின்னா அது மக்கள் மத்தியில வந்து மீண்டும் ஒரு அதிருப்தியை உருவாக்கும் சோ இங்க இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அங்க போனோம்னா டூ மெனி பீப்புள் ஆர் தேர் நிறைய பிரச்சனை இருக்கும் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு அதை வந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம் இல்ல முதல்ல அவருடைய எண்ணம் வந்து ஆந்திராக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கலாம் அது இவங்களை வச்சு சாத்தியப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துல என்ன வேணா நடக்கலாம் அரசியல்ல இப்ப பத்து வருஷம் கழிச்சு இப்போதான் தேசிய அரசியல் வந்து கொஞ்சம் பரபரப்பாக வந்து இருக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்கிறது ஸோ நம்ம வந்து அடுத்தது டெல்லியில என்ன நடக்குது ஆந்திரால என்ன நடக்குது பீகார்ல என்ன நடக்குது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இப்போ இப்போ நான் என்ன கேக்குற உதாரணத்துக்கு சொல்றேன் நானு இப்போ இங்க அதிமுக அண்ணாமலை பேசினார் இல்லையா என்னென்ன பேசினாரு இங்க இருக்கக்கூடிய அந்த திமுக பேசினார் இல்லையா கும்மிடி பூண்டிய தாண்டுனா நீங்க வந்து கட்சியே தெரியாது அப்படின்லாம் பேசினாரு இப்ப ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவரோ அல்லது பாஜகவுடைய ஒரு எம்பியோ அல்லது பாஜகவுடைய ஒரு லோக்கல் லீடரோ சந்திரபாபு நாயுடுவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட சொல்லுங்களேன் இல்ல நிதிஷ்குமார் சொல்லிருங்கல நான் என்ன நினைக்கிறேன் அண்ணாமலையவே கிளம்பி போய் ஆந்திராவில உட்கார வச்சா நல்லா இருக்கும் அதான் சொல்றேன் அந்த அந்த தப்ப பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அண்ணாமலையை நம்பி நீங்க உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க பிஜேபி அதிமுகவுடனான அந்த கூட்டணியை முறிக்காமல் இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு சீட்லயாச்சும் வந்து ஒரு டஃப் கான்டெஸ்ட் ஒரு இருபது சீட்ல டஃப் கான்டெஸ்ட் இருந்திருக்கும் ஒரு பன்னெண்டு சீட் வரது கூட வாய்ப்பு இருக்கு வந்திருப்பாங்க இந்த ரிசல்ட்ல நம்பர்ஸ் கூட்டும் போது அப்படி தோணுது இல்ல நம்பர்ஸ் கூட்டும்போது போது ரெண்டாவது உங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் இருந்திருக்கும் ஆமாக்கு ஒரு ஒரு ஃபைட் இருந்திருக்கும் ஒரு கடுமையான ஃபைட் அப்படின்றது இருந்திருக்கும் அப்போ இந்த இந்த எல்லாம் வந்து கெடுத்து விட்டவர் அண்ணாமலை நம்ம மணி சார் தான் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு நாற்பதுல பல இடங்கள்ல லட்சங்கள்ல போய்கிட்டு இருக்காங்க முன்னில திமுக மணி சார் தான் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு இந்த தேர்தலில் திமுக நாப்பதுக்கு நாற்பது அவங்க கையில எடுத்தாங்கன்னா அண்ணாமலை தான் வந்து அந்த வெற்றி வந்து அண்ணாமலையை சாரும் கோயில் கட்டி கவர்ப்படணும் கோயில் கட்டி கும்பிடணும் அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் வந்து இதுதான் அப்போ தமிழ்நாடு வில் லெட் டவுன் பிஜேபி அகெய்ன் அப்படின்னாரு டூ தௌசண்ட் அது நடந்துச்சு இன்று ஒரு இருபது வருடம் கழித்து வரலாறு மீண்டும் திரும்பி இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன்